ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற க்வெஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், உலகின் மிக நீளமான ரயில் பாதை நடைமேடை அமைந்துள்ள இடம். உலகின் மிக நீளமான ரயில் பாதை நடைமேடை அமைந்துள்ள இடம் என்ன? ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின். செகண்ட் வந்து, செயற்கை முறையில் இதய துடிப்பை உருவாக்க உதவும் கருவியின் பெயர். செயற்கை முறையில் இதய துடிப்பை உருவாக்க உதவும் கருவியின் பெயர் என்ன? ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம இதய துடிப்பை வந்து இது பண்ணுறதுக்கு உண்டான கருவிக்கு உண்டான பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் செகண்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன் என்னன்னா, த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத். த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத், அதாவது சத்திய சோதனை என்ற சுயசரிதையை எழுதியவர் யார்? சத்திய சோதனை என்ற சுயசரிதையை எழுதியவர் யார்? லாஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்டின், கரிசலாங்கண்ணி எதற்கு மருந்தாக பயன்படுகிறது? கரிசலாங்கண்ணி எதற்கு மருந்தாக பயன்படுகிறது? லாஸ்ட் க்வெஸ்டின், முதன் முதலில் உருவாக்கப்பட்ட தனிப்பட்ட கணினியின் பெயர் என்ன? முதன் முதலில் உருவாக்கப்பட்ட தனிப்பட்ட கணினியின் பெயர் என்ன? க்வெஸ்டின்க்கு உண்டான ஆன்சர் வந்து கமெண்ட்ல போடுங்க. நேற்று ஒரு சிஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க, ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு. இன்னைக்கு உண்டான அந்த க்வெஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து நம்ம வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். எந்த நாடு பெண்களை வாகனங்கள் ஓட்ட அனுமதிப்பதில்லை? அதாவது சவுதி அரேபியா. செகண்ட் க்வெஸ்டின், இந்தியாவில் மரண தண்டனையை யாரால் மன்னித்து ரத்து செய்ய முடியும்? ஜனாதிபதி அவங்க, இந்திய ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க. தேர்ட் க்வெஸ்டின், எந்த ஏழு நாடுகள் இந்தியாவின் நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், பூட்டான், மியான்மர், ஆப்கானிஸ்தான், நேபாள். நேற்றுக்குண்டான ஆன்சர் சொல்லிட்டோம், இன்னைக்குண்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பாய்.